இதுக்கான அண்ணா முதலமைச்சர் அவர்களுக்கு செலக்டிவ் அமினீஷியா இருக்கு. அவர் அப்பப்போ வானதி சீனிவாசன் அக்கா அவர்கள், நிர்மலா சீதாராமன் அவர்கள், நம்முடைய மூத்த தலைவர்கள்லாம் பதில் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதை கேட்க மறந்துடுறாரு, இல்லை கேட்டால் அவருக்கு புரியறதில்ல. அதாவது முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, கோபாலபுரம் அரசு போடக்கூடிய பட்ஜெட்டில் பட்ஜெட்ரி கிராண்ட்டாக வர்றது மட்டும்தான் கணக்கு. இன்றைக்கி 45 லட்சம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபா வருது. கேஸ் சப்சிடி 400 ரூபா 300 ரூபா வருது. இதையெல்லாம் சேர்த்தக்கூடாதா? அதையெல்லாம் சேர்த்த மாட்டாங்களாம்மா. ஏன்னா அது மோடியையாக நேரடியாக கொடுக்குறதாம்மா. இங்கே ஒரு வீடு கட்டினால் 263000 ரூபா மானியம், அதையும் சேர்த்த மாட்டாங்க. ஏன்னா மோடியை நேரடியாக கொடுக்குறது. ஸோ வங்கி கணக்குக்கு மோடி ஐயா ஒரு ஏர்போர்ட் கட்டுறாங்க பாரத பிரதமர் அவர்கள் திருச்சியில், அந்த பணத்தை சேர்த்திக்க மாட்டாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கே ஒரு போர்ட் கட்டுறாங்க, அந்த பணத்தை சேர்த்திக்க மாட்டாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரயில்வே மூலமாக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதை சேர்த்திக்க மாட்டாங்க. ஸோ இவர்களை பொறுத்தவரை அந்த கணக்கு தனி, எங்களுக்கு பட்ஜெட்ரி சப்போர்ட்டாக என்ன வந்திருக்கோ அதை மட்டும்தான் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்வது முட்டாள்தனமான வாதம். ஒரு முதலமைச்சர் அவர்கள் நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று தொடர்ந்து சொன்னால், அது முதலமைச்சரை சந்தேகப்படுறதா முயலை சந்தேகப்படுறதா நீங்களே முடிவு பண்ணிக்க. இதை நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிக தெளிவாக சென்னையில் இன்க்ளூடிங் நம்பர்ஸோட பேசி, டைரக்ட் டாக்ஸேஷன் இன்டைரக்ட் டாக்ஸேஷன் எல்லாம் பேசிய பிறகு முதலமைச்சர் அவர்கள் திரும்ப திரும்ப இதையே பேசி கொண்டிருக்கார். 33 மாதமாக அவர் செஞ்ச சாதனை என்னென்னு நான் கேட்குறேங்கண்ணா. அவர் செஞ்ச சாதனையை சொல்லட்டும். எதுவுமே செய்யாமல் 1960 அரசியலை கையில் எடுத்து சுற்றிட்டு இருக்காங்க. இரண்டாவது, தமிழ்நாட்டுக்கு கொடுத்த சிறப்பு திட்டங்கள் என்ன? ஒரு திட்டமே சிறப்பு திட்டம் தான். எத்தனை திட்டங்கள் வந்திருக்கிறது? 1,76,000 கோடி ரூபாய் தமிழகத்துக்குள்ளே வந்திருக்கு. 15 அரசு மருத்துவ கல்லூரி வந்திருக்கு. திமுக இதுவரை 5 முறை ஆட்சியிலிருந்து உருவாக்கிய அரசு மருத்துவக் கல்லூரியை விட பாரதிய ஜனதா கட்சி இந்த 10 ஆண்டுகளில் அரசு மருத்துவக் கல்லூரி தமிழகத்திலே உருவாக்கியிருக்கின்றோம். அதே போல் ஒரு போர்ட் எடுங்க, உள்கட்டமைப்பு எதெடுங்க, ஏர்போர்ட் எடுங்க, எல்லா வசதிகளும் அடித்தட்ட பாருங்கள், சாதாரண மக்களுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை பாருங்கள். எங்களை பொறுத்தவரைக்கும் எல்லாம் ஸ்பெஷல் திட்டம் தான். முதலமைச்சர் அவர்களுக்கு 50,000 கோடின்னு ஒரு திட்டம் போட்டால் தான் இவங்க வந்து தனியாக டெண்டர் கமிஷன்லாம் கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா, அந்த மாதிரி ஸ்பெஷல் திட்டம்லாம் தேவையில்லை. மக்களுக்கு 1,76,000 கோடி முத்ரா கடன், தமிழக நம்பர் 1. இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற மாவட்டத்தில் நம்பர் 1. 2,00,000 கோடி ரூபாய் முத்ராவில் உள்ள நம்ம வாங்கியிருக்கோம். இது ஸ்பெஷல் திட்டம் இல்லையா? இந்தியாவில் நம்பர் 1 இருக்கும், இது ஸ்பெஷல் திட்டம் இல்லையா? அதனால் முதலமைச்சர் அவர்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். அதாவது, எதற்காக நீங்கள் எங்களை கேட்காமல் கச்சத்தீவை கொடுத்தான்னு எதுக்கு சொன்னாங்க? அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திலேருந்து எதுக்கு வெளிநடப்பு பண்ணாங்க? அவங்க வெளிநடப்பு செய்தபோது பேசின பேச்சு என்ன? ஆனால் இன்றைக்கு உண்மை வெளிவந்த பிறகு முதலமைச்சர் அவர்கள் தான் திசை திருப்ப முயல்கின்றாரோ தவிர உண்மையைத்தான் நாங்கள் மக்கள் மன்றத்திலே வைக்கின்றோம். ஆனால் கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கண்ணே. சாரி, இதான் மேடம்க்கு சொன்னோங்கன்னா, 2015 ஆர்டிஐ என்பது கிளாசிஃபைடு டாக்குமெண்ட் அப்போ இல்லை, இட்ஸ் அ கிளாசிஃபைட் டாக்குமெண்ட். உதாரணத்துக்குங்கன்னா ஆர்டிஐ செக்ஷனுக்கு அது போகுது, அவங்க பப்ளிக்லி அவைலபிள் டாக்குமெண்ட்டை வச்சு ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க. அதுதான் நடந்தது, அதான் மேடம்க்கு சொன்னேன். இன்றைக்கி 12/3/2024 பொதுவெளியில் வரக்கூடிய டாக்குமெண்ட் இது இன்றைக்கி பொதுவெளிக்கு வருது. அதன் பிறகு நீங்கள் கேள்வி கேட்குங்கிறதா நான் சொல்கிறேங்கண்ணா. ஏன்னா இன்றைக்கித்தான் ஒரு புதிய செய்தியை வெளியே வைக்கிறோம். ஆனால் கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்னா, உதாரணத்திற்கு இதில் கலைஞர் கருணாநிதி அவங்க கேட்பாங்க அந்த வெளியுறவுத்துறை செயலாளர்கிட்ட, யாருக்கெல்லாம் அது தெரியும்னு. அப்போ வெளியுறவுத்துறை செயலாளர் சொல்லுவார், இந்திரா காந்தி அம்மாவுக்கு தெரியும், இன்னொரு அமைச்சருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், நம்ம 3 பேர்த்துக்கு மட்டும்தான் அது தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. அப்படித்தான் முடிவே எடுக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில் பிரதமருக்கும் ஒரு அமைச்சருக்கும், அதன் பிறகு தமிழகத்தில் நம்முடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள். கலைஞர் கேட்குறாங்க, எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரியுமான்னு. நாங்கள் எதிர்க்கட்சி தலைவருக்கு சொல்லலை, பிரைம் மினிஸ்டர் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அப்படித்தான் முடிவு எடுக்கப்பட்டது. அதனால தான் இது பேர் கிளாசிஃபைட் டாக்குமெண்ட். இன்றைக்கி இது டீக்ளாசிஃபை ஆயிருக்கு. ஸோ இன்றிலிருந்து தான் புதிய இன்ஃபர்மேஷனே பொது வெளிக்கு வருதுங்கண்ணா. மேடம், தே ஆர் டியூட்டி பவுண்ட் டு கிவ் சப்போர்ட் மேடம், பிகாஸ் தேவ் கிரியேட்டட் திஸ் ப்ராப்ளம் அண்ட் மோடிஜி இஸ் ட்ரைங் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். ஹூ கிரியேட்டட் இட் மேம்? தே கிரியேட்டட் இட். அண்ட் வி ஸ்டில் ரிமெம்பர் மேடம் சுஷ்மா ஸ்வராஜி ஹட் டு கம் ஆல் தி வே டு ராமநாதபுரம் பேசிஃபை அவர் ஃபிஷர்மேன் வென் தே ஸ்டார்டட் ப்ரொட்டஸ்டிங்.
வென் தேர் கித்தன் கின் ஸ்டார்டட் கெட்டிங் அரெஸ்டட் அண்ட் த ஹை சீஸ் திஸ் ஆர் த ஏர்லி பார்ட்ஸ் ஆஃப் அவர் கவர்மெண்ட் அவன் டிவன் டியூரிங் வாஜ்பாய் ஐயாஸ் கவர்மெண்ட் நவ் கான் ஆர் த டேஸ் நவ் யூ ஆர் சீன் ஷூட்டிங் ஹேப்பனிங் அட் வெரி ஹை லெவல் இன் த ஹை சி நவ் ஆல் தோஸ் திங்ஸ் ஹவ் ஹேப்பன் ஆல் தோஸ் ரக்கஸ் ஹவ் ஹேப்பன் அண்ட் டிஎம்கே பிரேசன்லி லையிங் டில் நவ் அபவுட் த ஸ்டேட்டஸ் ஆஃப் கச்சத்தீவு நவ் வி பிலீவ் ஆர்டிகல் 6 ரீஇன்ஸ்டேட்மெண்ட் ஸ்டெப் 1 வேர் பை த தமிழ்நாடு ஃபிஷர்மேன் கேன் கோ டில் கச்சத்தீவு புட் தேர் ஃபிஷிங் நெட்ஸ் அண்ட் டேக்கிங் பேக் கச்சத்தீவு ஈவன் நேருஜி செட் கச்சத்தீவு இஸ் அ ஸ்மால் லிட்டில் பீஸ் ஆஃப் ஐலண்ட் வித் நோ வேல்யூ ஸோ தட் இஸ் ஹவ் காங்கிரஸ் இஸ் கச்சத்தீவ் தட் இஸ் நேருஜிஸ் பொசிஷன் நோ வேல்யூ எக்ஸப்ட் சர்ச் தெர் இஸ் நத்திங் பிளேட் ஆஃப் கிராஸ் இஸ் நாட் தேர் ஸோ நவ் ஹிஸ்டாரிக்கலி ஸ்ட்ராட்டஜிக்கலி நவ் பிகாஸ் ஆஃப் சைனா அண்ட் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் ஸ்ரீலங்கா யூ ஆல் நோட் பெட்டா ஸோ கச்சத்தீவு ஷுட் பி இன் இந்தியாஸ் ப்ரெசன்ஸ் ஃபோர் அஸ் வி ஆர் லுக்கிங் வெரி ப்ராக்டிகலி அவர் ஃபிஷர்மேன் ஷுட் நாட் சஃபர் தட் இஸ் ஆர் ஸ்டேட்டட் பொசிஷன் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் டியூட்டி பவுண்ட் டு சப்போர்ட் இட் பிகாஸ் தே கிரியேட்டட் திஸ் ப்ராப்ளம் அண்ட் வி ஆர் ட்ரைங் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் அண்ணே 1948 குறிப்பாக இந்த ஃபைல் நோட்டிங்கில் ஆரம்ப பகுதியை பார்த்தீங்கன்னா 1948 இலங்கை முதன் முதலாக கேட்குறாங்க கச்சத்தீவு எங்களுக்கு வேணும் அப்படின்னு முதன் முதலாக டிமாண்ட் வைக்கிறாங்க. அப்போ இந்திய அரசு அப்போவே யோசிக்கிறாங்க, குறிப்பாக வந்து பியூரோக்ரஸியில் மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில், நாம் இலங்கையை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணலாமா அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை இலங்கையினுடைய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்து ப்ராப்பராக இல்லை. இது 1961 10 5 ஒரு காமன்வெல்த் செக்ரட்டரி குண்டிவி அவங்க ஃபைல் நோட்டிங்கில், இலங்கையினுடைய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ரொம்ப சரியில்லாதனால இதை பற்றி நம்ம பேசுகிறது சரியாக இருக்காதுன்னு. ஆனால் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இந்தியா இலங்கைக்கு மட்டும் பணம் கொடுக்கல, $2.6 பில்லியன் எல்லோருக்கும் கொடுத்துருக்கின்றோம். அது குறிப்பாக நீங்கள் கொடுக்கலாம், சைனாக்காரன் கொடுப்பான், சைனாக்காரன் கொடுத்தா மறுபடியும் நம்ம எங்கே போகிறதுக்குன்னா. அதனுடைய விளைவை நம்ம பார்த்துட்டோம் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது, குறிப்பாக 2009 போரை பார்த்தோம், குறிப்பாக இலங்கையினுடைய போர்ட்டெல்லாம் சைனா கண்ட்ரோலுக்கு போனது 2014 முன்பு பார்த்தோம். 2014 பிறகு மோடி ஐயா போராடி இன்றைக்கி இலங்கை முழுவதுமாக இந்தியாவோடு நட்புறவில் இருக்குது. அதுக்குள்ள நான் பேச விரும்பலைங்க, அதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் பேசுகிற சப்ஜெக்ட், நாங்கள்லாம் சாதாரண ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், அதனால் நாம் இது பேசினா சரியாக வராதுங்கண்ணா. ஆனால் நாம் இன்றைக்கி பேச வேண்டியது, கச்சத்தீவு திரும்ப வர வேண்டும் என்றால் அது பண்டமாற்று முறையில் வரக்கூடாதுங்கண்ணா. இதை கொடுக்குற அதைக்கூடிய நாம் எதுவுமே வாங்காமல் தான் கச்சத்தீவை கொடுத்தோம். இலங்கைக்கு நாம் செய்திருக்கக்கூடிய உதவி என்பது தொப்புள் கொடி உறவு. ஏன்னா இலங்கை இன்றைக்கி குறிப்பாக சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து இந்தியாவின் பக்கம் இருக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய உறுதியான எதிர்பார்ப்பு நிச்சயமாக வருகின்ற காலத்தில் அது நடக்கும் என்று நம்புகிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.